இன்னைக்கு என்னம்மா செடியை பத்தி சொல்ல போறீங்க? எந்த மூலிகை எந்த இது எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்ல போறீங்கம்மா? துளசி செடி, துளசி செடி முற்றத்துல வீட்டுக்கு வெளியிலே இருந்தாலும் நல்லது. இத செவ்வாய் வெள்ளியே சாமி கும்பிடுவாங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகர்ந்தது. இது வீட்டுக்குள்ள இருந்தாலும் விசேஷம், வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் விசேஷம். ஏன்னா அது வந்து அந்த காற்று வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் வந்து துளசியோட சீடு. இது கொஞ்சம் பூவாக பூக்கும். இது பார்த்தீங்கன்னா பூ தெரியுது பாருங்கள், பூ. அது அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் சீடு வரும். சீடு வந்து அந்த ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், அதுதான் சீடு. அதை உருவி மறுபடியும் போட்டாவே நமக்கு வந்து புது துளசி செடி வந்துடும். இது என்ன துளசிம்மா? விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. துளசி என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கம்மா? சாமிக்கு வைப்போம். பெருமாளுக்கு துளசினாவே பெருமாளுக்கு உகந்தது. துளசி கல்யாணம் பண்ணுறாங்க. துளசி வந்து சனிக்கிழமையில் இருக்கா. ஒரு சில துளசிலாம் வந்து ஒரு ஒரு நாள் தான் பறிக்கணும்னு எந்தெந்த டைமிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம மார்னிங் பறிச்சிக்கலாம் பூஜைக்கு. இதை கட்டி துளசி மாலை கட்டி பெருமாளுக்கும் அனுமானுக்கும் நம்ம சாத்துப்படி பண்ணலாம். துளசி மாலை ரொம்ப நல்லது. இதை டெய்லி கொஞ்சம் துளசி சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சளி இல்லாமல் இருக்கும். என்னதுங்கம்மா? சளி பிடிச்சிருக்கிறவங்க தனியும் ஒவ்வொரு இலை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. துளசி சாப்பிட்டோம்னா சளி இல்லாமல் இருக்கும். சளி இல்லை. இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் சுற்றி துளசி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா துளசி. துளசியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் இந்த பார்த்ததுமே துளசியை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் இந்த வீடியோ போடுறோம் நம்ம. இவங்க வந்து அந்த துளசியை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. இந்த நிறைய துளசி வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ண வேண்டியதே இல்லை. இங்கெல்லாம் கூட பாருங்கள் நிறைய துளசி இருக்குது. அந்த விதை பட்டுப்பட்டு அப்படியே இந்த இடமே நந்தவனமாக ஆயிடுச்சு. துளசி நந்தவனமாக ஆயிடுச்சு. நம்ம வந்து துளசி விதை போட வேண்டாம். மழை பெஞ்சதுமே அந்த மழையில் வந்து அந்த துளசி ட்ரை சீட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி அந்த ட்ரை சீட்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி அது வந்து புது செடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ துளசி நந்தவனம்னே சொல்லலாம். இது வந்து நம்ம வளர வளர அதை வெட்டி நம்ம சுவாமிக்கு துளசி மாலை பண்ணி போட்டுடலாம். அந்த பின்னாடியெலாம் ஃபுல்லாக துளசி தாங்க. ரொம்ப அங்கங்கே நிறைய இருக்குது பாருங்கள். அவங்க பின்னாடியெல்லாம் நிறைய துளசி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.